சேனல். ஸோ நம்ம பார்க்க போகிற வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக ட்ரீம், அந்த ரோட் சைடில் வந்து நிறையா டைம் அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு விளாக் பண்ணி ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கிளம்பியாச்சு. ஸோ எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 10 to 12 kilometers பக்கம்தான் அந்த இடம். ஆனால் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லா டைமும் வந்து நான் இது வரைக்கும் ஒரு 2-3 இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து நம்ம சேனலில் நம்ம போயிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க தான் அத்தாரிட்டி, இவங்கள்ட்ட கேட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக கேட்டு உள்ளே போய் அவங்கள வச்சு தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் போக போகிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, யார் அத்தாரிட்டின்னே தெரியாது, உள்ளே விடுவாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியாது. ஒரு ரோஸ்டோடு வந்து கிளம்பியாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே அலோடு பண்ணல அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஐடியா இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்பாட் இருக்குது. ஸோ அங்கே போயினாச்சும் அந்த விளாக் எடுக்கணும். ஸோ ரெண்டு இடத்துல ஒரு பக்கம் அலோடு பண்ணினாலும் இன்னொரு பக்கம் அலோடு பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அங்கேயும் நான் வந்து எந்த ஒரு பர்மிஷனும் கேட்கல. ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பர்மிஷன் கேட்டு தான் போகணும், நாங்களும் அப்படி தான் போவோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்களால் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஆளை வந்து எங்களால் ட்ராக் பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்கள்ட்ட பர்மிஷனும் கேட்க முடியல. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம் உள்ளே விடுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. விடலை அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க போகலாம். இப்போ நம்ம போய் நம்ம கேமராமேனை பிக்கப் பண்ணிட்டு போகலாம். வாங்க போகலாம். ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்பியாச்சு. ஸோ முன்ன நம்ம போய் நம்ம கேமராமேனையும் பிக்கப் பண்ணிட்டு, ஸோ இவர் தான் நம்ம கேமராமேனு. ஸோ இவரையும் வந்து பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இப்போ என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அங்கே போய் உள்ளே விடுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது, இது பிளாக்காக போகுமா இல்லை ப்ளூபர்ஸாக போகுமா அப்படிங்கிறது அது அவங்க போய் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. ஒரு முடிவோடு போயிட்டுருக்கோம். சரி, அங்கே போயிட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த இடம். ஸோ பின்னாடி தெரியுது பார்த்திங்களா, இந்த மக்காச்சோளம் இல்லாதெல்லாம் இது எங்கே இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாகரையில் இருக்கக்கூடிய மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையம். ஸோ இங்கே தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ உள்ளே விடுவாங்களா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது, இன்னும் கேட்க கூட இல்லை. எங்காச்சும் கல் தெரியாமல் இருந்தாங்கன்னா சரி, போய் முதல்ல உள்ளிடுறாங்களா இல்லையான்னு கேட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் டவுட்லாம் இருக்குது, அதுவும் கேட்கணும். ஸோ உள்ளே விட்டாங்க அப்படின்னா சந்திக்கிறேன், இல்லை அப்படின்னா அப்படியே திரும்பி போகலாம். வாங்க போய் கேட்டு பார்ப்போம். ஹலோ வேஸ், வெல்கம் பேக். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையம் நான் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் போகக்கூடாதுப்பா, அது வந்து கவர்மெண்ட் இடம், அதெல்லாம் நாங்களே வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறோம். அது வந்து நீங்கள் வேணால் யூடியூப்பில் பார்த்துங்க, நாங்கள் இனிமேல் போடுவோம், நாங்களே ஏதாச்சும் வீடியோ போடணும் அப்படின்னாலும் ஆஃபீஸர்ஸ்லாம் கேட்டு தான் போடுவோம், அதனால் அலோடு கிடையாது அப்படின்ட்டாங்க. சரி, அதனால் வந்துட்டு சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா, இந்த மலையில் ஏறி அங்கே நிறைய ஏதோ ஹிட்டன் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னார். சரி, அவரையும் கூட்டிகிட்டு நம்ம வந்து இதில் மேலே ஏற போகிறோம். ஸோ மேலே ஏறி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, வாங்க போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கான வழி. ஸோ இதில் மேலே போனோம் அப்படின்னா மேலே ஏதோ கோயிலாக இருக்கான், நிறையா சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கான், அப்புறம் ஏதோ பாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ எல்லாமே வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. கூட வந்து தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த வியூவில் பார்க்கறத விட மேலேருந்து இன்னொரு வியூ காட்டுறேன். ஸோ இந்த இதுதான் மேலே போகிற வழி. ஸோ இதில் மேலே போனோம் அப்படின்னா தெரியுதா, இதில் மேலே போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயில் வந்துடும். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே பார்ப்போம். இது வந்து அதிகமாக யாரும் வர்றதில்லை. ஸோ புரட்டாசி கார்த்திகை அந்த மாதிரி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது, ஏதாச்சும் சிங்கப்புலி இல்லாமல் இருந்தால் சரி, அந்தளவுக்கு இதுதான் தெரியல, பார்ப்போம் கீழேருந்து. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிற, அந்த ஹைட்டாக ஒருத்தர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் தான் வந்து இங்கே லோக்கல் ஆள், அவர் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு. ஸோ சுற்றியும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மேலே போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது இடம். என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ இந்த வீரப்பம் இருந்த மலங்காடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய மலங்காடு மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியில் எந்த மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிஸ்கவரி சேனலில் பியர் கில்ஸ் போகிற மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி குடிக்கிறதுக்கும் கூட ஒரு நல்ல இடம் கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த காலத்துலேயும் இவ்வளோ பெரிய இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கல்லையெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டு படி சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டாப் ஆஃப் த மலைக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து மேலே ஒரு கோயில் இருக்குது, சின்ன கோயில். அந்த கோயிலுக்கு போகணுன்னா அந்த வழியை கொஞ்சம் பாருங்களேன். ஸோ இந்த வழியில் போனோன்னா தான் இந்த இதில் மேலே ஏறி போனோம்னா அங்கே தெரியுது பார்த்திங்களா, அதான் கோயில். ஸோ நல்லா ஃபேமஸான கோயிலம்மா, நாங்கள் போய் ஏறி பார்ப்போம். இதிலெல்லாம் வந்து நைட்டில் மேலே போவாங்களாம், நைட்டில் மேலே போய் சாமி கும்பிட்டு வருவாங்களாம். எப்படி போகிறாங்கன்னு தான் தெரில. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா
பாறையிலேருந்து இவ்வளோ ஹைட்டு, இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க? இந்த கல்லெல்லாம் எங்கேருந்து கொண்டாந்து கரெக்டாக இந்த பாக்ஸ் எப்படி அடிக்கியிருக்காங்க? ஆனால் எங்கேருந்து கொண்டு வந்து எப்படி அடிக்கியிருப்பாங்க அப்படிங்கிறத எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஸோ மேலே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்பில் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த கோயில். ஆனால் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலேருந்து கீழே லேண்ட் மோட் வந்து லேண்டு பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சேட்டலைட்லேருந்து பார்க்குற மாதிரியே இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ செம்ம ஃபீலாக இருக்குது. கீழே பாருங்கள் இப்படி செம்மையாக இருக்குது. ஏதோ ரொம்ப பெரிய ஹைட்டான இடத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா எங்கள் ஊரில் தெரியுமான்னு தெரில. ஸோ அங்கே இருக்குது தெரியாது, செம்மையாக இருக்குது. ஸோ இருங்க திருப்பி கேமரா திருப்பி கட்டுறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைட்லேருந்து ஏங்கிள். ஸோ இங்கிட்டு கட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். பழனி மலை. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை, இருங்க ஜூம் பண்ணி கட்டுறேன். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த மலை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழனி மலை. ஸோ பழனி மலையிலேருந்து இந்த டைரெக்ஷனில் தான் இந்த மலை வந்து இருக்குது பாருங்க. அப்படியே கொடைக்கானல் வந்து சூப்பராக தெரியுது, க்ளவுட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கப்போ வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு நல்ல மைண்ட் செட் கிடைக்கும், சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே போய் பார்ப்போம் வாங்க. இங்கே நிறைய வீடுகளும் இருக்குது, ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிற வீடுகளும் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்போ அக்கறக்கே லைட்டாக பயங்கரமாக இருக்குது. கீழேருந்து பார்த்தா அந்த தண்ணி தொட்டியே அவ்வளோ ஹைட்டாக இருக்கும், நம்ம மேலேருந்து பாருங்கள் தண்ணி தொட்டி ஏதோ சும்மா இது ரூம்ல செடியை நட்டு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான கோயிலாம். சனிக்கிழமை ஆச்சுன்னா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நிறைய பேர் வருவாங்களாம். அந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வருவாங்களாம். மாயவன் கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த கோயில். ஸோ கொடிக்கம்பெல்லாம் கொண்டாந்துருக்காங்க. இந்த கல் இதெல்லாம் எப்படி மேலே கொண்டு வந்து கட்டியிருந்துருப்பாங்க ஒன்றுமே புரியல. கேமராமேனை பாருங்கள், டயர்டாகி அங்கேயே கொந்துட்டார், கீழே கொண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டுருக்காரு, அங்கேயே கொந்துட்டார், மேலே ஏறி வர மாட்டேங்கிறாரு. நாங்கள் கீழே போய் அவரை பார்ப்போம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம கீழே இறங்கியாச்சு இப்போ. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ சுளை இருக்கான், அங்கே வந்து தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குமாம்மா. ஸோ அந்த இடத்த போய் பார்த்துட்டு இனி அப்படியே கீழே இறங்கலாம். ஸோ இங்கே வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இங்கேருந்து லோக்கல் ஏரியாவில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கே வந்து இந்த இடம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரியாது. ஸோ அதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். வாங்க கீழே போய் அந்த சுளையை பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அங்கே தெரியிட்டே இருப்பாருங்க நம்ம கேமராமேனு, கேமராமேன் பொறுப்பே இல்லை சுத்தமாக. ஸோ இதில் வந்து ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி உருவான சுளையம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடி விழுந்து அது மூலமாக தண்ணி சுரக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து ஒரு 500 வருஷத்துக்கு மேலானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து சுரந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ வந்து வறட்சியான சூழ்நிலை வந்தாலும் இது வந்து வத்தவே வத்தாதான். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அந்த சுளை அப்படிங்கிறது. நான் கூட சுளை அப்படின்னு சொன்னது தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கும்னு நினச்சேன், கொஞ்சம் இதான தண்ணி தான் இருக்குது. மழை பெஞ்சு அப்படின்னா இந்த தண்ணியெலாம் வடிஞ்சு கீழே போனதுக்கப்புறம் வந்து சுத்தமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வத்தவே வத்தம் தான், கண்டிப்பாக தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேமராமேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு வர்றதுக்கு. அவ்வளோதான், எல்லா இடத்தையும் வந்து பார்த்தாச்சு. முடிதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு, கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா, பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் இது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா தும்பலப்பட்டியிலேருந்து இங்கிட்டு. ஸோ பழனிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா புளியம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வந்து கட்டாகும், அதுக்கு அங்கிட்டு தும்பலப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். ஸோ பின்னாடி தெரியுதுல பழனிமலை. ஸோ அங்கேருந்து இந்த ஏரியா அங்கே இருக்குது, தும்பலப்பட்டி கரடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நல்லாயிருக்கு, நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சா இங்கே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய இடம் இருக்குது, அட்மாஸ்ஃபியர் சூப்பராக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலைவாழ் இடம் மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஆக்கிரமிப்புன்னா ஆரம்பிக்காத ஒரு இடம். ஸோ ஆக்கிரமிப்பு ஆரம்பிச்சிருந்துனே இவ்வளோ இதாக இருக்கணும்னு தெரியல, ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்காத ஒரு இடம். ஸோ பார்ப்போம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இது இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, கீழே போய்ட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பயங்கரமாக முடிச்சு வாங்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சுத்தமாக முடியல, பீரகில்ஸோட நிலைமை தான் எங்களுக்கும். சரி கீழே போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன், பை. ஸோ பாதி கீழே வந்து ரீச் ஆகியாச்சு. ஸோ யாருனாலுமே சுத்தமாக முடியல, பின்னாடி நடந்து வர்றவங்கனாலையும் சுத்தமாக முடியல, பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சு டிஸ்கவரி சேனலில் அவரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு. ஸோ அவரும் கூட ஏதோ நண்டு பாம்புன்னு ஏதாச்சும் சிக்கும், எங்களுக்கு அப்படியும் ஒன்றும் சிக்கலை. மேலே போனதுக்கு சாமி கும்பிட்டோம், அந்த சுழையில் பார்த்தோம், அதுக்கப்புறம் நிறையா சுற்றி பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வந்ததோட பிளானே வேறு, என்ன நினச்சி வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையம் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே அதில் உள்ள அப்படி என்ன தான் இருக்குது, என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம்.
அதில் கடைசியில் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டாங்களா. சரி வந்ததுக்கு சும்மா போகக்கூடாது, இதை வந்து ரொம்ப நாளாக பிளான், இங்கே இதில் வந்து மேலே ஏறி ஒரு விளாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளானில் இருந்தோம். சரி இன்றைக்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது, இங்கே ஏறி பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏறி பார்த்தோம். ஸோ பயங்கர கஷ்டமாயிடுச்சு, ஏறதும் கூட தெரியல, இறங்குறது சுத்தமாக இல்லை. அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா தலையில இருக்கும், ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு மேலே ஏறும்போதும் கூட தெரியல, கீழே இறங்கும்போது அப்படியே தலையில இருக்குது. பள்ளிமலை ஏறி இறங்குறப்பங்க கூட இவ்வளோ கஷ்டம் தெரியல, நான் படியெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கேன், நான் இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்ததுக்கு அந்த சுழலை பார்த்தோம், ஸோ அந்த கோயிலை காட்ட முடிஞ்சு, அப்படியே கீழே லேண்ட்ஸ்கேப்பை காட்ட முடிஞ்சு அவ்வளோதான். ஆனால் என்ன, மனித நடமாட்டமே இல்லை, அதனால கொஞ்சம் சுத்தமாக இருக்குது, அட்மாஸ்ஃபியர் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து செட்டில் ஆகியாச்சு, வந்த டயர்டு பயங்கரமாக மூச்சு வாங்கிச்சு, ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் தான் உங்கள்கிட்டவே பேசுகிறேன். ஸோ ஓரளவுக்கு கீழே வந்துவிட்டோம், நான் ஒரு கொஞ்சம் தூரம் போனால் ஒரு 200 படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டணும் அப்படின்னா கீழே போயிடுவோம். ஸோ ஒரு வித்தியாசமான அனுபவங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களே யாருமே கிடையாது. ஸோ பெரிய பெரிய விலங்குகள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நீட்டான ஒரு அட்மாஸ்ஃபியர், பொல்யூஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஒரு நீட்டான ஒரு அட்மாஸ்ஃபியராக இருந்துச்சு. ஸோ மேலே நிற்கிறாரு பாருங்கள் நம்ம கேமராமேன், ஸோ அப்போ அந்த கூட நிற்கிறவர் அவர் தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ நீட்டாக இருந்துச்சு, ஸோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்திருக்கும். என்ன அப்படின்னா ஆக்கிரமிப்பு அதில் எதுவுமே இல்லாதனால நீட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சுன ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தான், அதுக்கப்புறம் மறுபடியும் இதையும் ஆக்கிரமிப்பு பண்ணி எல்லாம் ட்ரில் பண்ணி பாறையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்ததோட முடிவு வந்து வேறு, என்ன அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் வந்தேன், பட் அது வந்து சுத்தமாக முடியல, அது வந்து அலோடு கிடையாதுன்ட்டாங்க. சரி அதனால் வந்து மனசு கஷ்டமாக இருக்கக்கூடாது, அப்படியே திரும்பி போயிடக்கூடாது, வந்து இதை நாச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இது வந்து ரொம்ப நாளாக பிளான். சரி இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்து இருக்கு வந்தேன். ஸோ ஓகே அவ்வளோதான். ஸோ 2 விஷயம் 100 படியாக காட்டினேன், அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து அட்மாஸ்ஃபியர் நல்லா இருந்துச்சு, எனக்கு வந்து மனசு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, ஸோ நீட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், இதே போல் வேறு ஏதாச்சும் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ, பை.